Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். வானதி திரும்ப அந்த வீட்டுக்கு போக கூடாதுங்கறதுக்காக தான் திருட்டுத்தனமா ஏதோ ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்க. ஏற்கனவே குறுக்கு புத்தியால அவ வாழ்க்கையை நடுத்தருக்கு கொண்டு வந்துட்ட. இதுக்கு மேல இனி இங்க இருந்தா இன்னும் என்னென்ன பண்ணுவேன்னு எனக்கு பயமா இருக்கு. எப்படி சம்பந்தி அம்மா வீட்டை விட்டு நாம தள்ளிதான் இருக்கணும்னு ஆகி போச்சு. அப்புறம் எதுக்கு சென்னையில இருந்துகிட்டு நாம திருச்சிக்கே போயிடலாம். நீ முதல்ல கிளம்பு வா. எங்க என்ன நீங்க ஆனா உன திருச்சிக்கு போலாம் திருச்சிக்கு போலான்னு உங்களுக்கு வேணா நீங்க கிளம்பி போங்க. என் பொண்ணு வாழ்க்கைக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த ஊரை விட்டு எங்கேயும் வரதா இல்ல. நான் இவ்வளவு தூரம் சொல்லி பிடிவாதம் பிடிக்கிறியா? ஒழுங்கு மரியாதை என் கூட வந்துருப்பதா? நான் சொல்றேன் இல்லங்க, வர பிடிக்கலன்னு அப்புறம் எதுக்கு கட்டாயப்படுத்துறீங்க? நீங்க போங்க. இப்படி எல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்ட. நீ வா முதல்ல. என்னங்க நீங்க எங்க விடுங்க சொல்றேன்ல. எங்க கைய விடுங்க சொல்றேன்ல. உன்ன கையோட இழுத்துட்டு போய் பஸ்ல ஏத்தலதான் சரியா வருவா. கைய விடுங்க. எங்க சொன்னா கேளுங்க. நான் எங்க வரல. கைய விடுங்க. என்ன பண்றீங்க நீங்க? விடுங்க விடுங்க விடுங்க. அப்பா விடுங்க. என்ன பண்றீங்க பண்ணீங்க? என்னமா இது? என்ன ஆச்சு? என்ன எதுன்னு உங்க அப்பாவை கேளுவானதி. நான் என்னமோ ஆர்த்தி மட்டும் தான் நல்லா வாழணுங்கிற எண்ணத்துல உன் வாழ்க்கையை கெடுக்கிறேன்னு உங்க அப்பா என்கிட்ட சண்டைக்கு நிற்கிறாரு. ஏ வானதி, நீங்க ரெண்டு பேருமே மாமியார் வீட்டுக்கு போய் நல்லபடியா வாழணுங்கிறதுக்காக தானே நான் இவ்வளவு போராடிட்டு இருக்கேன். அதை இவர் எங்கேயாவது புரிஞ்சுக்கிறாரா? அது மட்டும் இல்லாம ஒரேடியா மூட்டு முடிச்செல்லாம் கட்டிக்கிட்டு திருச்சிக்கு கிளம்புன்னு சொல்லிட்டு இருக்காரு. திருச்சிக்கா? என்னப்பா திடீர்னு? இல்லம்மா, எனக்கு என்னமோ இவளை கொஞ்ச நாளைக்கு சம்மதி அம்மா வீட்டு ஆளுகிட்ட இருந்து தள்ளி வைக்கிறதா நல்லதுன்னு தோணுது. இல்லைனா தினம் தினம் இந்த மாதிரி பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்கும். ஏங்க நீங்க புரிஞ்சுதான் பேசுறீங்களா இல்ல புரியாம பேசுறீங்களா? போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தது இந்த பிரச்சனையெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டு வரதுக்காக தாங்க. நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எந்த பிரச்சனையும் வளர்க்கறதுக்காக இல்ல. நீங்களே இதெல்லாம் சரியா புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசினா எப்படிங்க? அம்மா அப்பா ப்ளீஸ் தயவு செஞ்சு நடந்ததுக்கெல்லாம் அம்மா கிட்ட சண்டை போடாதீங்கப்பா. அவங்களும் நாங்க நல்லா இருக்கணும் தானே முடிஞ்ச அளவுக்கு போராடி பாக்குறாங்க. அதுக்காகலாம் நீங்க கோவப்பட்டு ஊருக்கு கிளம்பணும்னு சொன்னா எப்படிப்பா? அப்பா இந்த விஷயத்துல என்ன பொறுமையா இருக்க சொல்லிட்டு நீங்களே இப்படி அவசரப்பட்டா எப்படிப்பா? அப்பா எனக்கு உங்களோட பயம் புரியுது. ஆனா நாம இங்க இருந்தாதா அம்மாவையும் அவரையும் அப்பப்ப பார்த்து பேச முயற்சி பண்ண முடியும். அப்பதான் இந்த பிரச்சனைக்கு சீக்கிரம் ஒரு முடிவு பண்ண முடியும். அதுக்காகவாவது நாம இங்க இருந்துதான்ப்பா ஆகணும். அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.